துப்பறியும் சாம்பு எழுதியவர் தேவன் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று சங்கராபுரம் மகாராஜா ஒரு வாரமா சாம்பு தலையை வெளியே காட்டவே இல்லை ஜலதோஷமும் மண்டை கணமுமாக அவன் வீட்டோடு அசையாமல் உட்கார்ந்து விட்டான் ஒன்றன் பின்னொன்றாக ஏழும் எட்டுமாக தும்மல்களை வாரி வீசிக்கொண்டு அட்டகாசம் செய்வதை கவனித்த கோபாலன் ஜலதோஷத்துக்கு சௌகரியமாக இருக்கட்டும் என்று ஒரு சிறிய பச்சை சீசா ஸ்மெல்லிங் சால்ட் கொடுத்துவிட்டு போனார் சிறிது நேரத்துக்கு ஒருமுறை அதன் கண்ணாடி முடியை திறந்து மோந்து பார்த்துவிட்டு கோட்பைக்குள் போட்டுக்கொண்டான் சாம்பு அதனால் நன்மை இருந்ததோ இல்லையோ அந்த பச்சை சீசாவின் அழகிய பட்டை தீர்ந்த குமிழ் முடி சாம்புவுக்கு ரொம்ப பிடித்து போய்விட்டது ஏழு நாட்களுக்கு பிறகு மண்டை கணமும் மறைந்து தும்மலும் குறைந்தபின் சாம்பு உலாத்தி என்று வெளியே கிளம்பினான் பத்தடி போவதற்குள்ளாகவே அதே தெருவில் இருந்த ரங்கநாத ஐயர் சாம்புவோடு சேர்ந்து கொண்டார் அந்த சமயத்தில் யாராவது ஒருவரை பார்க்க வேண்டுமென்று அவன் நினைத்திருப்பானானால் அவர் இந்த பேர் வழிதான் அவருக்கு சாம்புவை கண்டாலே ஒருவித அலட்சியம் சாம்பு ஒவ்வொரு கேஸிலும் பெரும் வெற்றி பெற்று வந்த போதெல்லாம் ஹம் புரட்டவில்லையா இவன் சான்ஸாக ஏதோ செய்திருக்கிறான் என்பார் இந்த பேச்சு சாம்புவின் காதையும் வேம்புவின் மூலமாக எட்டியது ஆனால் இந்த மனுஷனை ஒன்றும் செய்ய மாட்டாமல் மனதுக்குள்ளேயே குமரி கொண்டிருந்தான் சாம்பு என்ன டிடெக்டிவ் எங்கே கண்ணிலேயே காணோம் என்றார் ரங்கநாதம் கேலியாக வெட்டுகிறார் போல் அவரை பார்த்துவிட்டு சாம்பு எனக்கு உடம்பு சரியில்லை என்றான் ஓஹோ வேலை ஜாஸ்தியாக இருக்கும் மூளைக்கு வர்க்கு கொடுத்திருப்பீர் என்றார் அவர் தனக்கு மூளை இல்லை என்பதைத்தான் இப்படி சுட்டிக்காட்டுகிறார் பேர்வழி என்று யூகித்துக்கொண்ட சாம்பு சற்று வேகமாக நடை போட்டு பார்த்தான் அந்த ஆளும் கைத்தடியை ஆட்டிக்கொண்டு நானும் வரங்கானும் ஏதோ கேஸ் பிடிக்கப் போகிறவர் மாதிரி போகிறீரே கோபாலன் இருக்க கொண்டு நேரும் ஒரு மனுஷராயிருக்கிறீர் என்று பின்தொடர்ந்தார் ஏன் கோபாலன் என்ன செய்து விட்டார் எனக்கு என்றான் சாம்பு என்ன ஓய் இது தெரியாதா கோபாலனுக்கு வேண்டப்பட்டவராக போயிட்டீர் அதனாலோ உமக்கு எல்லாம் நடக்கிறது கேஸ்கள் எல்லாம் வர்றது கேஸ் நுணுக்கங்கள் எல்லாம் தெரியறது நேரும் ஆத்திலே உட்கார்ந்தபடியே நல்ல பேரும் சம்பாதிச்சுக்கிறீர் இல்லாவிட்டால் சாம்பு எங்கே எப்படியெல்லாம் சொன்னால் எனக்கு கோபம் வரும் என்றான் சாம்பு உஷ்ணமாக அடே அப்பா கோபாலன் வந்தவுடனே உடனே கோபாலனிடம் சொல்லிவிடுவீராக்கும் கோபாலன் உடனே என்னை அடித்து விடுவாராக்கும் பூச்சாண்டி காட்டுகிறீரே இதற்கு பதிலை சொல்லும் வெங்கட் நாராயணா ரோட் பங்களாவில் நீர் கைதியை பிடிக்கப் போகிற சமயத்தில் கோபாலன் அங்கே எதற்கு வரணும் உங்களுக்குள் முன்னேற்பாடா இல்லையா உமக்கு பாதி அவருக்கு பாதி எடுத்துக்கொள்கிற வியாபாரம் தானே அது அநியாயமாக சொன்னால் நாக்கு வெந்து போகும் ஆமாம் என்றான் சாம்பு போலீஸ் காரியங்கள் எல்லாமே அப்படித்தானே காணும் இந்த கழியை சித்தப்பிடியும் தலையை முடிந்து கொள்கிறேன் என்றார் அவர் சாம்பு அந்த மனிதருடைய கைத்தடியை வாங்கி கொண்டு நடந்தான் மிஸ்டர் ரங்கநாத ஐயர் நேர் இந்த மாதிரி பேசப்படாது தெய்வத்துக்கே அடுக்காது ஆமாம் நான் ஓரோர் சமயங்களில் எவ்வளவு ஆபத்துக்கு உள்ளாகி இருக்கிறேன் தெரியுமா பிரமாதமான ஆபத்து இதை நீர் எனக்கு சொல்லி நான் உடனே நம்பனுமாக்கும் இதை சொல்லி வாய் மூடியிருக்க மாட்டார் அவர் தெரு ஓரமாக வந்த டாக்ஸி ஒன்று பத்தடி முன்னால் போய் நின்றது அதன் புறத்திலிருந்தும் இரண்டு ஆட்கள் குதித்து பயங்கரமாக நெருங்கினார்கள் தன்னைத்தான் அவர்கள் கும்பிட வருகிறார்கள் என்று நடுங்கிவிட்டான் சாம்பு ஆனால் அவர்களில் ஒருவன் சாம்புவின் கையில் இருந்த தடியை வெடுக்கென்று பிடுங்கி லேசாக அதனால் அவன் முதுகில் ஒரு தட்டுத்தட்டி டே ஓடிவிடு இங்கே நின்ன உன் மண்டையும் விரிஞ்சி போகும் பிடி ஓட்டம் என்றான் அடுத்த நிமிஷம் சாம்பு இருநூறு கஜத்து கப்பால் நின்று திரும்பி பார்த்தான் அந்த இரண்டு ஆட்களும் ரங்கநாத ஐயரின் இருபுறமும் நின்று கொண்டு அவரை முஷ்டியால் குத்திக் கொண்டிருந்தார்கள் அவர்களில் ஒருவன் கடைசியாக அவருடைய காலை இடறிவிட்டு முதுகிலும் ஒரு குத்து குத்தவே கீழே சாய்ந்துவிட்டார் மனிதர் தன்னையும் கோபாலனையும் அநியாயமாக நிந்தித்ததற்காக கடவுள் கையோடு அனுப்பிய தண்டனையோ இது என்று சாம்பு ஒரு கணம் எண்ணினான் அதற்குள் வழிபோக்கர்கள் இருவர் விரைந்து வரவே மேற்படி ஆசாமிகள் திரும்ப காரில் ஏறிக்கொண்டு மறைந்து விட்டனர் சாம்புவின் மனம் தவியாக தவித்தது ஒரு முறை சீசாவை எடுத்து மூக்கில் வைத்து உறிஞ்சிவிட்டு நாளைக்கு இன்ஸ்பெக்டர் கோபாலனிடம் இதை சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டு விரைவாக வீட்டுக்குத் திரும்பினான் மறுநாள் காலை சாம்பு எழுந்தபோது முதல் நாள் மாலை நடந்ததெல்லாம் கனவு போல் தோன்றியது பத்து மணிக்கு மேல்தான் ரங்கநாதனை பற்றிய தகவல் ஆஸ்பத்திரியிலிருந்து வந்தது மண்டையில் அடி பலம்தான் என்றும் இன்னும் சிறிது அதிகம் பட்டிருந்தாலும் நிச்சயம் அபாயமே நேர்ந்திருக்கும் என்றும் சொன்னார்கள் சாம்புவின் மனம் சிறிது சாந்தமடைந்தது அப்பாடா என்று சாய்ந்து கொண்டான் ஈசி சேரில் டெலிஃபோன் மணி கனகனவென்று உடனே அடித்தது மிஸ்டர் சாம்புவா பேசுகிறது என்று கேட்டது குரல் ஆமாம் ஆமாம் ஜெய்ஹிந்த் பேங்க் காரியதரிசி மங்கேஷ் ராவ் பேசுகிறேன் உங்களால் இன்று ஓர் உபகாரமாக வேண்டியிருக்கிறதே சாம்பு டெலிஃபோன் ரிசீவருக்குள் ஒரு தும்மல் அனுப்பினான் ராம்பா ஜலதோஷமாயிருக்கிறது சார் ஓர் இடத்துக்கும் இப்போது என்னால் அசைய முடியாதே என்றான் தீர்மானமாக நீங்கள் வர வேண்டியதில்லை சார் நான் வந்து உங்களை பார்க்கிறேன் வீட்டில் இருப்பீர்களா என்றுதான் கேட்டேன் என்றார் அவர் வீட்டில் இருக்க மாட்டேன் என்று தப்பித்துக் கொள்ளும் மார்க்கம் இல்லாமல் போகவே சாம்பு தயங்கினான் அதற்குள் டெலிபோன் ரிசீவர் வைக்கப்பட்டது அதே சமயம் சாம்புவின் கோட் நுனியால் தள்ளப்பட்டு சீசாவின் பட்டை தீர்ந்த கண்ணாடி மூடி மேஜை மேலிருந்து உருண்டு கீழே விழுந்து இரண்டாக உடைந்து போயிற்று நன்றாக லட்சணமாக இருந்த மூடி அல்லவா போய்விட்டது சாம்புவின் ஹிருதயமே அதோடு உடைந்து விட்டது போல் இருந்தது காலை தூக்கி நாற்காலியில் வைத்து கொண்டு பதினைந்து நிமிஷம் அசந்து உட்கார்ந்து விட்டான் சாம்பு வாசலில் மோட்டார் ஹார்ன் சத்தம் கேட்ட பிறகுதான் அவன் திடுக்கிட்டு நிமிர்ந்தான் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தார் காரியதரிசி மங்கேஷ் சாம்புவின் முன்னால் மூன்று மாதுளம் பழங்களை வைத்துவிட்டு கையை பிடித்து குலுக்கினார் அவர் ஜலதோஷம் என்று யோசனை செய்ய வேண்டாம் சார் இந்த மாதுளம்பழம் ரொம்ப ஒஸ்தி விரையே இருக்காது பழம் ஒன்னேகால் ரூபாய் அடங்குகிறது மகாராஜாக்களோ திவான்களோதான் இதை சாப்பிடக்கூடும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் என்றார் அவர் சாம்பு தலையை ஆட்டிவிட்டு ஒரு முறை சீசாவை உறிஞ்சினான் மிஸ்டர் சாம்பு உங்களிடம் ஓர் உபகாரம் வேண்டி வந்தேன் பெரிய விஷயம் அது ஆனாலும் நீங்கள் இருந்தால் போதும் இங்கே உட்கார்ந்து கொண்டிருப்பதை எங்கள் பேங்கில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும் இங்கே இருப்பது போல் எல்லா சௌகரியங்களும் செய்து கொடுக்கிறேன் என்றார் மங்கேஷ்ராவ் காரியவாதியாகையால் சாம்புவின் கண்கள் திரும்ப திரும்ப மாதுளம் பழத்தையே நாடுவதை கவனித்துவிட்டு அவற்றில் ஒன்றை சட்டென்று உடைத்தும் வைத்தார் என்ன சொல்லுங்கள் என்றான் சாம்பு மாதுள முத்துக்களை மும்முரமாக உதிர்த்து கொண்டு உங்களுக்கு பிடித்தால் ஒரு கூடை பழம் அனுப்ப சொல்லிவிடுகிறேனே இந்த வெயில் காலத்துக்கு வெகு சுகம் சார் தாகமே எடுக்காது அதோடு அப்படியே ரத்தம் சார் அவ்வளவும் என்றார் ராவ் சாம்பு மூன்று தும்மல்களை சேர்ந்தார்போல் தும்மிவிட்டு சீசாவை அவசரமாக அள்ளப்போனான் கேளுங்கள் சாம்பு நான் வந்த காரியம் ஒரு சமஸ்தானபதியை பற்றியது சங்கராபுரம் எஸ்டேட் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒன்பது வருஷமாக இதன் உரிமையை பற்றி பெரிய வியாஜியம் நடந்து பிரிவி கவுன்சில் வரை போய் ராவ் நாயுடுதான் சொத்துக்கும் பட்டத்துக்கும் பாத்தியதை என்று சென்ற வாரம் தீர்ப்பாகியிருக்கிறது அதன்படியே மகேந்திர ராவ் நாயுடுவும் மகாராஜா பட்டம் பெற்றுக்கொண்டார் பெற்று கொள்ளட்டுமே எனக்கு ஒரு ஆட்சேபமும் இல்லை என்று நினைத்தான் சாம்பு மங்கேஷ் ராவ் தொடர்ந்து இந்த குடும்பத்துக்கும் நம்ம பேங்குக்கும் வெகு நாளைய நட்பு உண்டு வியாஜியம் ஆரம்பிக்கும் முன்பே நம்ம பேங்க் இரும்பு பெட்டியில் இந்த சமஸ்தானத்து வைரக்கல் ஒன்று இருந்து வந்தது அப்புறம் ஆரம்பித்து ஆரம்பித்துவிட்டது ஒரு வழியாக தீர்ப்பு ஆகிற மட்டும் நாமே வைத்து காப்பாற்ற வேண்டி வந்துவிட்டது அதை இப்போது காணமாக்கும் நான் வந்து தேடிக் கொடுக்கணுமாக்கும் எனக்கு சரிபடாது மண்டை இடி பொறுக்க முடியாமல் நான் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்றான் சாம்பு அவசரப்படாதீர்கள் சார் அது இன்னும் ஜாக்கிரதையாக நம்மிடம்தான் இருக்கிறது இதுவரை எத்தனையோ தடவைகள் யார் யாரோ அதை கொள்ளையடிக்க முயற்சி செய்து பார்த்தும் நாங்கள் காப்பாற்றிவிட்டோம் இன்று மாலை நாலு மணி வரை காப்பாற்றி சுவாந்தாரிடம் அதை ஒப்புவித்துவிட்டால் அப்புறம் நம் கவலை விட்டது ஒப்புவித்து விடுங்களே என்றான் சாம்பு அதில்தான் உங்கள் சகாயமும் வேண்டியிருக்கிறது இத்தனை வருஷமாக அதை வெளியில் எடுத்ததே கிடையாது குறைந்த பட்சம் ஐம்பதினாயிரம் ரூபாய் வரை மதிக்கக்கூடிய அந்த ரத்தினத்தை வெளியே எடுத்தால் கூட யாராவது தட்டிக்கொண்டு போய்விடுவார்களோ என்று பயந்து கொண்டிருந்தோம் அதற்காகவே இன்று சமஸ்தானாதிபதி வரும்போதும் அதைப் பெற்றுக்கொண்டு போகும்போதும் தாங்கள் கூட இருந்துவிட்டால் கொஞ்சம் தைரியமாக இருக்கும் சாம்பு யோசித்தான் சற்று நேரம் போய் உட்கார்ந்துவிட்டு மகாராஜாவையும் பார்த்துவிட்டு வரும்போது ஒரு கூடை மாதுளம் மாதுளம்பழத்தை கட்டிக்கொண்டு வந்தால் வலிக்குமா என்ன நீங்கள் யோசிக்கப்படாத அப்படி சரியாக மூன்றரை மணிக்கு வந்துவிட வேண்டும் என் காரை அனுப்பிவிடுகிறேன் என்று மன்றாடினார் ராவ்ஜி செய்யங்கள் நீங்கள் அப்படி சொல்கிற போது என்ன செய்கிறது அந்த மாதுளம் பழம் இருக்கே நல்லதாக பார்த்து மட்டும் கூடையில் எடுத்து வையுங்கோ என்றான் சாம்பு ஜெய்ஹிந்த் பேங்க் வாசலில் அதன் காரியதரிசி ராவின் காரிலிருந்து சாம்பு இறங்கி உள்ளே சென்றான் சுவரில் பெரிய கடிகாரம் மூன்றரைக்கு அறிகுறியாக ஒரு மணி அடித்தது நிஜார் அணிந்த சேவகர்கள் நேரே காரியதரிசியின் அறைக்குள் சாம்புவை அழைத்து சென்று விட்டார்கள் மங்கேஷ் ராவும் பேங்கின் பிரசிடென்ட் ஆகிய தாசும் சாம்புவை பரம உபசாரங்களுடன் வரவேற்று ஒரு சோபாவில் அமர சொன்னார்கள் மகாராஜா வருகிற சமயம்தான் இன்னும் இருபதே நிமிஷங்கள் தான் இருக்கின்றன சொன்னால் சொன்னபடி வந்து விடுவார் அவர் என்றார் ராவ் சாம்பு கோட் பையிலிருந்த சின்ன சீசாவை எடுத்து மூக்கிலே வைத்து ஒரு முறை மூந்துவிட்டு அதை அப்படியே மேஜை மீது வைத்தான் அதற்குள் ஏன் மிஸ்டர் சாம்புவுக்கு அந்த வைரத்தையே காண்பிக்கலாமே அது போன்ற ஒரு பெரிய வைரத்தை அவர் இதுவரை பார்த்திருக்கவே மாட்டார் என்றார் பசுபதிதாஸ் ஒரு பெரிய கடுக்காய் பிரமாணம் உள்ள அந்த கல் பெரும் பட்டைகள் தீர்ந்து பார்வைக்கு சாதாரண கண்ணாடி போலவே தோன்றியது அதை உள்ளங்கையில் வைத்து அழகு பார்த்தான் சாம்பு இந்த பிரமாத கல்லுக்கா இத்தனை மதிப்பு என்று அவன் யோசனை ஓடியது சாம்பு மறுபடி தலை நிமிர்ந்தபோது அறையில் பரபரப்பு ஏற்பட்டு காரியதரிசியும் பிரசிடெண்ட்டும் நின்று கொண்டிருந்தார்கள் மகாராஜா மகாராஜா வருகிறார் என்று ஒரு குமாஸ்தா ஓடி வந்து சொல்லிவிட்டு போனான் கடிகாரத்தில் டான் டான் என்று நாலு அடிப்பதற்கு சரியாக ஆஜானுபாகுவான ஒரு புருஷன் இரண்டு பேர் பின்தொடர உள்ளே நுழைந்துவிட்டான் அவனுடைய மெடுக்கான நடையும் நிமிர்ந்த பார்வையும் முழங்கால் வரை தொங்கும் சில்க் கோட்டையும் ஜரிகை முண்டாசையும் பார்த்த சாம்புவின் உள்ளத்தில் அவனையும் அறியாத ஓர் அச்சம் புகுந்து கொண்டது மகாராஜா சுவாதீனமாக ஒரு சோபாவில் உட்கார்ந்து கொண்டார் நான் எதற்கும் பங்க்சுவலாக வந்துவிடுவேன் இன்னைக்கு எங்கே லேட்டாகி விடுமோ என்று கொஞ்சம் பயந்தேன் கார் என்ன வேகம் வந்திருக்கிறதப்பா எழுபது மைல் வந்திருப்போமா என்றார் பக்கத்தில் திரும்பி எழுபத்தி ரெண்டு என்றான் அவருடைய ஆட்களில் ஒருவன் எங்கே வைரத்தை எடுக்கிறீர்களா நான் போக வேண்டும் நான்கு இருபத்தைந்துக்கு ஒரு டீ பார்ட்டியிலே இருப்பதாக என்கேஜ்மெண்ட் இல்லையா என்றார் அவர் வைரம் என்றவுடன் காரியதர்சியும் பிரசிடெண்ட்டும் சாமுவை பார்த்தார்கள் சாம்பு தன் உள்ளங்கையை பார்த்தான் அது காலியாக இருந்தது சற்று முன்பு அதிலிருந்த வைரத்தை காணோம் பகீர் என்று வயிற்றில் மின்சாரம் பாய்ந்தது போல் ஒரு உணர்ச்சி பாய்ந்தது சாம்புவுக்கு முகத்திலிருந்த ரத்தமெல்லாம் ஜிவ்வென்று வடிந்து ஒரு களை அதில் பரவியது என்ன சார் என்றார்கள் இருவரும் பரபரப்பாக எங்கேதான் வைத்துக்கொண்டிருந்தேன் எங்கே போய்விடும் இங்கேதான் இருக்கும்னா என்று நாற்புறமும் பார்த்து துழாவ ஆரம்பித்தான் சாம்பு நிஜந்தானா சார் விளையாடுகிறீர்களா மகாராஜா காத்துக்கொண்டிருக்கிறார் தெரியவில்லையா உமக்கு என்று பேசினார் பிரசிடென்ட் சாம்பு கைகள் பதற துரிதமாக தேடத் தொடங்கினான் அவசரமாக தன் கோட்பைகளை சோதித்தான் படபடக்கும் நெஞ்சுடனும் உதறும் கைகளுடனும் சட்டையை தடவிவிட்டு எச்சிலை நாலு தடவை முழுங்கினான் என்ன சார் என்ன சார் என்று பரபரப்புடன் வினவினார் காரியதர்சி அவர் உடல் வெடவெடவென்று நடுங்க ஆரம்பித்துவிட்டது ஒன்பது வருஷமாக கண்ணிமைக்குள் வைத்து காப்பாற்றின ஒரு பண்டம் ஒன்பதே வினாடியில் அதுவும் கண்ணெதிரில் சாம்புவின் கையில் மறைந்து விடுவதென்றால் யார் இவன் சொல்லுங்கள் இதென்ன போக்கிரித்தனம் என்ற கர்ஜனை வந்தது மகாராஜாவிடமிருந்து அவருடைய முகத்தை அகஸ்மாத்தாக பார்த்த சாம்பு நடு போனான் அவர் கண்களில் நெருப்புப் பொறிதான் பறந்து கொண்டிருந்தது நீங்கள் எல்லோரும் நகரங்கள் நான் இவனை கவனித்துக் கொள்கிறேன் இவன் ஒரு திருடன் எனக்கு தெரியும் வரவழைக்கும் வழி என்று முன்னால் வந்தார் காரியதரிசியோ பிரசிடென்டோ வாயை திறக்கும் முன்பு மகாராஜா சாம்புவின் மார்பில் கை கொடுத்து கிடுகிடுவென்று அவனை சுவர் வரை தள்ளிக்கொண்டு போய்விட்டார் சாம்புவின் பின்மண்டையில் இருந்த வழுக்கை சுவரில் என்று மோதியதும் அவன் கண் முன்னால் உலகம் ஒரு சுழல் சுழன்றது அவன் மறுபடி கண்ணை விழித்தபோது மகாராஜாவின் முஷ்டி அவன் மோவாய் கட்டைக்கு நேரே பயங்கரமாக ஆடிக்கொண்டிருந்தது ஆடே எங்கே வந்தாய் ஒப்புக்கொண்டு விடு ஒரு குத்துவிட்டேனானால் உன் மூஞ்சி உன் பொண்டாட்டிக்கு கூட அடையாளம் தெரியாது ம் கக்கிவிடு நிஜத்தை பல தடவைகள் வாயை திறந்து திறந்து மூடினான் சாம்பு சரி நீ ஏறு இங்கே என்று மகாராஜா மேஜையடிக்கு ஓடினார் பத்து நிமிஷங்கள் அவசர அவசரமாக எங்கும் தேடினார் திரும்பி சாம்புவிடமே வந்தார் சந்தேகத்துக்கு இடம் வைக்காமல் சாம்புவின் உடலில் எங்கேயானும் ஒழித்து வைத்துக் கொண்டு இருக்கிறானோ என்று ஒரு முறை பார்த்தார் மறுபடி காரியதரிசியிடம் விரைந்தார் ஏன் சார் நீங்கள் இந்த காரியம் செய்கிறீர்கள் ரொம்ப ஜாக்கிரதை செய்கிறதாக எண்ணிக்கொண்டு ரொம்ப முட்டாள்தனமாக நடந்து கொண்டிருக்கிறீர்களே எனக்கு டைம் ஆகிறதே என்று துடியாக துடித்தார் எங்கே தேடியும் அந்த பச்சை வைரம் அவர்கள் யாருடைய கண்களிலும் தென்படவில்லை கடிகாரம் ஓடிக்கொண்டிருந்தது அந்த சமயத்தில் நுழைந்தார் கோபாலன் அவர் பின்னால் இன்ஸ்பெக்டர்கள் அழகு சிங்கமும் சுந்தரவராகனும் வந்தார்கள் சாம்பு நிற்பதையும் மற்றவர்கள் அவனையே பார்த்து கொண்டிருப்பதையும் கண்டு புருவத்தை நெறித்தார் பிறகு மகாராஜாவின் பக்கம் திரும்பி என்ன மிஸ்டர் கோவிந்ததாஸ் உம்ம வேலைக்கு குறுக்கே சாம்பு முன்னாலேயே வந்துவிட்டார் போல் இருக்கிறதே என்றார் மகாராஜா இதை எதிர்பாராதவராக தோன்றவில்லை அவர் முகம் ஏனோ விகாரமாக மாறியது சட்டை பைக்குள் கைவிட வேண்டாம் மகாராஜா என்னிடமும் துப்பாக்கி இருக்கிறது கையை மரியாதையாக தூக்கினால் விலங்கை போடுகிறோம் எங்கே லேட்டாகி விடுவோமோ வேற என்கேஜ்மெண்ட்களுக்கு போய்விடுவீரோ என்று பறந்து கொண்டு வந்திருக்கிறோம் என்றார் அவர் காரியதரிசியும் பிரசிடெண்டும் ஒன்றும் புரியாதவர்களாக விழித்தார்கள் கோபாலனோ சாந்தமாக புன்னகை பூத்தார் நெஜ மகாராஜா வாசலில் வந்திருக்கிறார் அவர் காரை வழிமறிக்க ஏற்பாடு செய்துவிட்டு இந்த பேர் வழி முன்னால் வந்திருக்கிறான் வைரத்தை கொடுத்து விட்டீர்களா இல்லையா சாம்பு இருக்கும்போது அவ்வளவு தூரத்துக்கு விடமாட்டாரே என்றார் கோபாலன் கோவிந்ததாஸ் என்று அழைக்கப்பட்டவன் பல்லை நர நரவென்று கடித்தான் கோபாலன் அதை கவனிக்காதவர் போல் மகாராஜாவின் காரை பங்க்சர் செய்து இருக்கிறீர் அவர் வருவதற்கு முன் இங்கே காரியத்தை முடித்துக்கொண்டு ஓடிவிடலாம் என்று பார்த்திருக்கிறீர் பொல்லாத சாம்பு வந்து கெடுத்து விட்டாராகும் இன்ஸ்பெக்டர் இவர்களை ஸ்டேஷனுக்கு அழைத்து கொண்டு போங்கள் இவர்கள் போன பிறகே மகாராஜாவை உள்ளே அழைத்து வரலாம் என்றார் மகாராஜா உள்ளே வந்தபோது சாம்பு திகைத்தான் முதலில் வந்த ஆள் அவ்வளவு தத்ரூபமாக அவரை போலவே வேஷம் போட்டுக்கொண்டு வந்திருந்தான் காரியதரிசி நடந்த விஷயங்களை கோபாலனிடம் விவரமாக சொன்னார் சாம்பு கையிலிருந்த வைரம் காணாமல் போன மர்மத்தையும் என்ன தேடியும் அது அகப்படாத ஆச்சரியத்தையும் கூறி சார் சாம்பு யமகாதகர் தெரியாமல் நாங்கள் கூட அவரை சந்தேகித்து விட்டோம் எங்கள் பேங்கின் மானத்தையே இவர் காப்பாற்றியிருக்கிறார் சார் என்றார் அது மட்டுமா உங்களுக்காக இவர் நேற்று இருக்க வேண்டியவர் சார் இந்த கோவிந்ததாஸ் நேற்று தன் ஆளை டாக்ஸியில் அனுப்பி கையில் தடிக்கொண்டு போகாத ஆள் என்ற அடையாளம் சொல்லி இவரை அடிக்க சொல்லியிருக்கிறான் அந்த சமயம் இவர் சாமர்த்தியமாக இன்னொருத்தர் தடியை கையில் வாங்கிக் கொண்டிருக்கிறார் அடி அந்த ஆசாமிக்கு விழுந்திருக்கிறது எல்லா விஷயமும் ஆட்களிடம் நான் கறந்து விட்டேன் ஏன் சாம்பு உமக்கு ரங்கநாத ஐயர் பேரில் ஏதாவது கோபம் கீபம் உண்டா என்றார் கோபாலன் சிரித்து கொண்டே சாம்புவின் மனம் தீவிரமாக வேலை செய்தது எல்லாம் கிடக்கட்டும் வைரம் எங்கே போய்விட்டது அதற்கு அவன் பதில் சொல்லியாக வேண்டுமே எதற்கும் ஒருமுறை சீசாவை மோந்து பார்த்துக் கொள்ளலாம் என்று கையை நீட்டி சீசாவை எடுக்கப் போனான் அதன் மேலிருந்து பச்சை வைரக்கல் அப்போது மேஜை மீது விழுந்தது இத்தனை நேரமும் பச்சை சீசாவின் மேலேயே அந்த கல் எல்லோர் முன்னிலையிலும்தான் இருந்திருக்கிறது ஆனால் ஒவ்வொருவரும் அதை சீசா மூடி என்றே நினைத்திருக்கிறார்கள் ஒரே வர்ணமல்லவா இரண்டும் கை அதை சாம்பு அங்கே வைத்துவிட்டு உடனே மறந்தும் போயிருக்கிறான் சாம்பு வைரத்தை கோபாலனிடம் நீட்டினான் அவ்வளவு பேரும் ஒரு பெருமூச்சு விட்டார்கள் என்ன சாமர்த்தியம் சாம்புவுக்கு ஒரு ஷண காலத்தில் யோசனை செய்து ஆபத்தை உணர்ந்து இந்த வேலை செய்திருக்கிறாரே திருட்டு பயல் மிரட்டின போது என்ன அற்புதமாக வேஷம் போட்டிருக்கிறார் ஆஹா ஆஹா என்று எல்லோரும் ஏக காலத்தில் சாம்புவைப் புகழ்ந்தார்கள் மகாராஜா வாயை திறந்து கை ரிவர் என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள் சாம்பு நம்ம சமஸ்தானத்தில் கிடைக்குமானால் கொடுக்க சொல்கிறேன் என்றார் தாராளமாக ஒரு நிமிஷம் சாம்பு மூக்கை உருவிக்கொண்டு யோசித்தான் பிறகு பச்சை சீசாவை நீட்டி ஏதன் மூடி உடைந்து விட்டது நல்ல கண்ணாடி மூடியாக ஒன்று சம்பாதித்துக் கொடுங்களேன் என்றான் சாம்பு வெளியில் வந்தபோது கோபாலன் போட்டியிலே ஒரு போடு மகாராஜாவை என்றார் அது போகட்டும் மங்கேஷ்ராவிடம் சொல்லி மாதுளம்பழக்கூடையை என் வைஃபுக்கே அனுப்பிவிட சொல்லுங்கள் மிஸ்ஸஸ் எஸ் வேம்பு மடத்தெரு கும்பகாணம் ஞாபகம் இருக்கட்டும் மடத்தெரு என்றான் சாம்பு தேவன் அவர்களின் இந்த படைப்பை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும் நன்றி